ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஊராட்சியை வெள்ளையடிக்க 300 ஆர்டிஐ மனுக்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில், அது குறித்த ஆர்டிஐ மனு அனுப்பும் முறைகள், ஆர்டிஐக்காக செலவுகள் அனுப்புவதால் என்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி தற்காத்து கொள்ளலாம், அது குறித்து விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டக்குள்ளே போகலாம். August 15 கிராம சபை கூட நடக்க இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஊராட்சியில் ஒரு சில ஆவணங்களை நீங்கள் ஆர்டிஐ மூலமாக ஃபைல் பண்ணி வாங்கினீங்கன்னா, இல்லை ஆர்டிஐ போடுறதுனால கண்டிப்பாக அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து உங்களுக்கான தகவல்கள் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக தெரிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நிறைய தகவல்களை தரமாட்டாங்க, கொண்டு வரல, நோட்டலன்னு மறைப்பாங்க. யார் ஒருவர் ஆர்டிஐ கையாளுறாங்களோ அவங்கக்கிட்டையாவது அட்லீஸ்ட்டு தகவல்களை கொடுப்போம், மக்கள் முன்னாடி அவங்க வந்திருந்தால் காமிப்போங்கிற நிறைய மாற்றங்கள் நிறைய கிராமங்களில் கிராம ஊராட்சிகளில் உருவாகியிருக்குது. ஸோ உங்களுடைய ஊராட்சியில் நீங்கள் ஊராட்சியை வெள்ளையடிக்க விரும்புனீங்கன்னா 300 ஆர்டிஐ மனுக்கள் வந்து கிராம ஊராட்சியை அதிகம் நேசிக்கக்கூடிய அண்ணன் நல்வினை விஸ்வராஜன் 10 ரூபாய் இயக்கத்தின் மாநில செயலர் அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அதை எப்படி அனுப்பலான்னு சொல்லி அவங்க ஏற்கனவே காணொலிகள் வெளியிட்டிருக்காங்க. இருந்த போதிலும் நான் அதை ஒரு PPT-ஆக ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மொதல் கோரிக்கை, இந்த மனு நீங்கள் அனுப்புறீங்கன்னா கடன் வாங்கி மனு அனுப்ப வேண்டாம். உங்களுடைய முதலில் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். கடன் வாங்கி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வரவு செலவில் எக்ஸஸாக இருக்குன்னா மட்டும் இந்த ஆர்டி அனுப்பும் முறையை நீங்கள் தொட வேண்டும். கடன் வாங்கி தயவுசெய்து யாரும் அனுப்பாதீங்க. ரெண்டாவது கோரிக்கை, இதில் வந்து செலவு கண்டிப்பாக ஒரு 5000 ரூபாய்ட்டு ஆகும். பிரிண்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஜெராக்ஸ், அதை ஸ்டாம்ப் ஒட்டினதுக்கப்புறம் ஜெராக்ஸ் இருக்க போகிறீங்க, கோர்ட் ஃபீஸ், ஸ்டாம்ப் ஒட்டணும், அப்புறம் கவரு, போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பக்கூடிய ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபாய் கண்டிப்பாக ஆகும். ஸோ கடன் வாங்கி யாரும் அனுப்ப வேண்டாம். மனு எப்படி அனுப்பலாம்? ஒரே நாளில் 300 ஒரே நபர் அனுப்பாமல் ஒரு நபர் ஒரு நாளைக்கு 30 மனுக்களாக 10 நாட்களாக அனுப்பலாம். இல்லை 10 நபர்கள் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரே நாளில் ஆளுக்கு 30 மனுக்களாக பிரித்து கொண்டு 300 மனுக்களாக அனுப்பலாம். ஏன்னா ஒரே நாளில் மொத்தமாக நீங்கள் அனுப்பினா இவர் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒருவேளை இம்மிடியட்டாக ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 30 அனுப்பும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுங்கிற. நீங்கள் தனிநபராக இருந்தால், இல்லை 10 நபர்கள், இல்லை ஒரு குழுவாக அமைப்பாக சேர்ந்து அனுப்புறீங்கன்னா ஒரே நாளில் தாராளமாக அனுப்புங்க. தபால் செலவு குறைக்க என்ன பண்ணலாம்? இப்போ ஒரே நபர் 30 மனு அனுப்புறீங்கன்னா அது 30 ஒரே பெரிய கவர்களை வச்சு அனுப்பலாம். 300 மனு ஒரே நபர் அனுப்ப போகிறீங்கன்னா தனித்தனி கவரில் அப்படி 30 அனுப்புங்க. இல்லை 10 நபர்கள் அனுப்புறீங்கன்னா 10 நபரும் தனித்தனி 10 கவராக உள்ள 30 மனுகளாக வச்சு அனுப்புங்க. அப்படின்னா உங்களுக்கு தபால் அனுப்பக்கூடிய செலவை குறைக்கலாம். மனு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஊராட்சி எந்த ஒன்றியம் என்பதை மனு அனுப்பின தேதி விவரம் கட்டாயம் இந்த மனுவை உருவாக்கி தந்த கிராமத்தை நேசிக்கக்கூடிய 10 ரூபாய் இயக்கத்துக்கு கண்டிப்பாக அனுப்பி வைங்க. அவங்களுடைய அட்ரஸ் 10 ரூபாய் இயக்கம் தலைமை அலுவலகம் N7 பழைய பேருந்து நிலையம் ராசிபுரம் 637408 வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி வைங்க. ஏன் இதை அனுப்ப சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் தனி நபராக அனுப்பும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஊராட்சியில் இருக்கக்கூடிய உள்ளூர் நபர்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும். வருவதற்கு முன்னாடி நீங்கள் அவங்ககிட்ட இன்ட்ரோ ஆகிட்டீங்கன்னா எமர்ஜென்சியாக நீங்கள் ஏதாவது கால் பண்ணால் இமிடியேட்டாக உங்களுடைய அழைப்பை அவங்க எடுக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். ஒன்று, முன்கூட்டியே நீங்கள் அவங்ககிட்ட தகவல் தெரிவிக்கும்போது. இரண்டாவது, நீங்கள் அனுப்பி தகவல் தரலைன்னா கூட
அவங்க இதுக்கு மேற்கொண்டு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி உங்களுடைய மனுக்களுக்கு என்ன பதில் வழங்கியிருக்காங்க, அந்த ஒப்புக்கிட்டவங்க பதிவு பண்ணியிருக்கக்கூடிய நோட்டோட தன்பதிவேடு ரிஜிஸ்டர் எல்லா நகல்களுமே அவங்க கேட்டு வாங்குவாங்க. உங்களுக்கு ஒருவேளை பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் ஏற்கனவே எல்லாம் தெரிவித்திருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்காக அவங்க வந்து மனு அனுப்புவதாக அவங்க ஏற்கனவே அவங்களோட காணொலியில் வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய கிராமத்தை நீங்கள் வெள்ளையடிக்க விரும்பினால் இந்த வழி நெறிமுறைகளை பின்பற்றி அனுப்புங்கள். ஏதோ இவங்க இவங்க சேனலில் வெளியிட்டிருக்காங்க, நான் வெளியிட்டிருக்கேன்னு சொல்லி ஆவேசத்திலேயோ ஏதோ ஒரு இதில் ரொம்ப ஆர்வத்திலேயோ உடனே அனுப்ப வேண்டாம். யோசித்து ஒரு நண்பர்களாக நீங்கள் சேர்ந்து ஒரு குழுவாக கிரியேட் பண்ணி, இல்லை ஏதாவது ஒரு அமைப்பில் சேர்ந்துக்கிட்டோ, இல்லை தனிநபரை அனுப்புங்க நான் அனுப்பாண்டான்னு சொல்லலை, அந்த பிரச்சனைகள் வருவதை எப்படி கையாளலாம் என்பதை முன்கூட்டி யோசித்து திட்டமிட்டு மனு அனுப்பி உங்களுடைய ஊராட்சியை வளர்ச்சி அடைந்த ஊராட்சியாக மாற்ற எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.